இந்த சீசன் மழை சீசனாக இருக்குது ஸோ எங்கே பார்த்தாலும் வெள்ளம் ஏறுது அதே நேரத்தில் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டிருந்தீங்க கண்டிப்பாக நீங்கள் சேஃபாக இருக்கணும் செக்யூராக இருக்கணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு ஏதாச்சும் உதவி தேவைப்படுச்சா டேரெக்டாக என்னோட ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் பேஜுக்கு வந்து நீங்கள் உதவி நாடலாம் அதே நேரத்தில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா இடத்துக்கும் இந்தியருக்கும் சரி மற்ற இனத்துக்கும் சரி அவங்களுக்கு தேவைப்பட வேண்டிய நிதிகளும் பொருட்களும் வந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் ஸோ இருந்தபோதும் அது தென் நிதி

கொன்டஸ்டன்ட் ஏழு பேர் ஆறு பேர் எட்டு பேர் இருக்கும்போது ஆரம்பிக்கும் போது அந்த ஒரு செப்டரை தூக்கி பத்து பேர் இருக்கும்போது ஆரம்பிச்சோமா கண்டிப்பாக இங்கே இருக்கிற சுவாரிசமே வேறு லெவலாக மாற்றி அமைக்கிறோம் அதே நேரத்தில் நிறைய ஐடியாஸ் வந்து ஷேர் பண்ணலாம் நிறைய பேரோட வரவேற்பை வந்து எதிர்பார்க்கலாம் அதே நேரத்தில் இவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் பத்து கொண்டஸ்டன்ட் இருக்கும்போது இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸோட என்வாயிரன்மெண்ட் வேறு மாதிரி இருக்கும் ஸோ அந்தமாரி ஒரு டெம்டேஷன் உண்டான ஒரு காலத்தை ஏற்படுத்தி இங்கே இருக்க பத்து பேருக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்பை வந்து உருவாக்கியிருக்காங்க இந்த வாய்ப்பு என்ன வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இந்த வீட்டுக்குள்ள வந்து இவங்களை காணணும் ஸோ அந்த ஒரு மூமெண்ட்ஸ் வந்து ஒரு பெரிய எக்ஸ்க்ளூசிவான மோமெண்ட்ஸாக தான் இருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் சீசன் த்ரீ சீசன் த்ரீல நடந்த இந்த ஃபேமிலி விசிட்டிங் டே வந்து தான் த பெஸ்ட் மூமெண்ட்ஸ் எவன்னு சொல்லலாம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு ரொம்ப ஹேப்பனிங்காக இருந்துச்சு பட் அதை பொறுத்த வரைக்கும் இந்த சீசன் ஃபைவ்ல அப்படி எதுவும் ஈர்ப்பு இல்லையா அப்படி எழுதி ஈர்ப்பு இல்லைன்னு சொல்கிற போது இருக்கிற ஈர்ப்பை வந்து இப்படி இந்த சஸ்பென்ஸ் சொல்லுவாங்களே இன்னைக்கு யாராச்சும் இன்றைக்கி மிட் இல்லாத ஒருத்தருக்கு வந்து பிறந்த நாள் கொண்டாட போகிறோம் அந்த பிறந்த நாள் காரங்கிட்டே கூப்பிட்டுச்சு நாங்கள் கேக் வாங்கி வச்சிருக்கோம் நீ அந்த ரூமுக்கு வராத அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் அந்த சஸ்பெயின் இல்லாமல் போயிருமே அந்த சஸ்பெயின் இல்லாமல் ஆக்கண நபர் யார் பார்த்தோமா பிரியங்கா இந்த அவங்க பிரியங்கா வந்து கான்ஃபன்ஸ் ரூமுக்கு கூப்பிட்டு பிக்பாஸ் வந்து ஒரு தாள் அனுப்புகிறாரு இதில் வந்து ஹவுஸ்மேட் எல்லாமே அந்த பவுஸ் கேம் வந்து விளாடணும் அதாவது ஸ்டாப் பவுஸ் ரிவைன் அதுக்கப்புறம் அப்புறம் பேக்வர்ட் இந்தமாரி இருக்கிற விஷயங்களை வந்து சாரி ஃபோவர்ட் இந்தமாரி மாதிரி விஷயங்களை வந்து செய்யறதுக்காக ஒரு டாஸ்க் அனுப்பியிருக்காரு ஆ வந்துருச்சு வீட்டுக்குள்ள யாரோ வர போறாங்க கத்தி 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 இருக்கிற சுவாரிசத்தை மாற்றி அமிச்சாங்க வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க சுவாரசியமே மாறிடுச்சு ஐயோ வர்றவங்க வரட்டுமா யாமா நீ வேற இந்த ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்க வராக அப்புறம் ஒப்பாறு வைக்கிறான் வராக ஒப்பார் வைக்கிறாங்க இந்த பார்க்கும்போது பார்க்கும் போதா இருக்கிற அக்ஷரா வந்தமும் சாமி பூந்த மாரி பா சுற்றி விட்ட பண்ணுற மாரி இங்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு ஐயோ யார் வராங்க அம்மா வருவாங்க அண்ணன் வருவாங்க ஐயோ செம்ம ஹாப்பியாக இருக்கும் செம்ம என்ஜாயாக இருக்கப்போது பயங்கரமான ஒரு டெம்டேஷன் மோமெண்ட் பத்து வாரம் கழிச்சு நம்ம எல்லாமே பார்க்க போகிறோம் ஆ செம்ம என்ஜாய் ஆ அசைன்மெண்ட் ஆ என்னென்ன இருக்கு எல்லாத்தையும் பெரிய லெவல் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டாங்க இருக்கிற எல்லாரும் வந்து வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் தானே வராங்க ஆ சரி அவ்வளோதான் வேற எதுவும் இல்லை வேறு என்ன சுவாரஸ்ய எதிர்பார்க்க போகிறீங்க வர போகிறவங்க ஏதாச்சும் கொண்டைன்ட் கொடுக்குறாங்களா அந்த கொண்டைன் வச்சு இன்னும் ஒரு முப்பது நாள் ஓட்டணுமே அதை வச்சு தானே இந்த கேம் ஃபார்மேட்டை பார்க்க போகிறாங்க ஆனால் பிரியாங்கா பண்ண ஆர்ப்பாட்டத்தில் இருக்கிற சுவாரஸ்யம் ஆடியன்ஸுக்கு உண்டான சுவாரஸ்யமே போயிடுச்சு ஐயஐ ஐ ஐ ஐ நையான்னு கத்திக்கிட்டு இருக்கேன் வரட்டும்மா அந்த சுவாரஸ்யத்தை பார்ப்போமே எப்படி இருக்கு எப்படி என்ஜாய் பண்ணிருக்கேன் ஸோ அவங்க பண்ண ஆர்ப்பாட்டத்தில் அக்ஷயாரா பண்ண அந்த அசைன்மெண்டில் டோட்டலோட அந்த அட் அட்மாஸ்ஃபியரே வேற மாரி மாதிரி சொல்லலாம் அதாவது அசைன்மெண்ட்னோட தாண்டி வேற லெவலுக்கு உண்டான ஒரு இது அதாவது வேற சாப்டர் கொண்டு வந்துட்டாங்க சொல்லலாம் புதுசான ஒரு சாப்டர் நாலு சீசன் இல்லாத ஒரு சாப்டர் புதிதாக இருக்கு எப்போது நாலு சீசன்ல அப்பா அம்மாலாம் வரும்போது எப்படி இருக்கும் செம்ம ஹாப்பியாக இருக்கும் கண்ணு கலங்கும் இது எனக்கு ஒன்றும் ஞாபகம் இருக்கு ராவோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வரும்போது அதே நேரத்தில் சேரனோட மக வீட்டுக்குள்ளே வரும்போது அதே நேரத்தில் நம்ம மரகம் லோஸ்லி அவங்க அப்பா வந்து திட்டுவார் நீ எதுக்காக இங்கே வந்த அதெல்லாம் பார்க்கும்போது பயங்கர சுவாரீசமாக இருந்துச்சு பட் இந்த ஃபர்ஸ்ட் டேல அப்படி எதுவுமே இல்லை செகண்ட் டேல எதிர்பார்க்கலாம் எதாவது இன்னைக்கு வரப்போ டேஸ் எயிட்டியில் வந்து எதிர்பார்க்கலாம் நினைக்கிறேன் ஏதாச்சும் சண்டை காட்சியோ இல்லை ஒரு இமோஷனல் காட்சியாக எதிர்பார்க்கலாம் ஸோ இந்த ஒரு சாரீஸெலாம் மொதல் மொத ஃபேமிலி விசிட்டிங் யார் பார்த்தா அக்ஷராட அண்ணனும் அவங்க அம்மாவும் வந்திருந்தாங்க வந்த பிறகு பெரிய லெவல்ல கிரெடிட்ஸ் கொடுத்தாங்க அதே நேரத்தில் கிட்ட நீ தேவையில்லாத பிரச்சனைக்கு தலையிடல ஆனா உனக்கு வர பிரச்சனை விட்டுறாத அதே நேரத்துல இந்த ரெஸ்லிங் மேட்ச்லாம் நினச்சா அமீர் கூடலாம் வந்து இந்த ஸ்ட்ரகிள் மேட்செலாம் அது கூட வந்து பார்த்து விளாடணும் அதுக்குன்னு நீ மல்லு கட்ட வேண்டிய அவசியம் இல்லை நீ ஒன்று சின்ன பிள்ளை இல்லைன்னு சொல்லிவிட்டு துத்தறிவு சொல்லி கொடுத்துருந்தார் அதே நேரத்தில் அமீர்கிட்ட கொஞ்சம் தகவல் கொடுத்துருந்தாரு தயவு செய்துப்பா ஆணுக்கிட்ட விளாடுற மாரி ஒரு பெண்ணுக்கிட்ட விளாடாத வெளியே வந்து வேற மாரி பார்க்குறாங்க அப்படின்னு அவருக்குள்ளே இருக்கிற ஆதகத்தை சொல்லிட்டு போனார் நிறைய டிப்ஸை கொடுத்தாரு நிறைய ஐடியாஸ் கொடுத்தாரு நிறைய கிரெடிட்ஸ் கொடுத்தாங்க அந்த அந்தமாதிரி ஒரு ஃபேமிலி வெல்கமிங் வந்து பார்க்க முடிச்சு அதே நேரத்தில் செகண்ட் விசிட்டாக யார் பார்த்தோமா சிபியோட அப்பாவும் சிபியோட மனைவியும் அவங்க மனைவி வந்து சர்ப்ரைஸ் கொடுத்து கொடுக்குறதுக்காக கொஸ் ரூமில் உட்கார வச்சுருந்தாங்க வந்த கேட்டால் சிபிக்கு வார்த்தையே இல்லை சிபி எப்போதும் வந்து கவுண்டர் கொடுப்பாரு நான் மறக்கவே மாட்டேன் நேற்று நடந்த ஒரு டாஸ்க் அதாவது கயிறு டாஸ்கில் வந்து கயிறுலாம் பிடிச்சிட்டு படுத்திருப்பாங்க உட்காந்துருப்பாங்க உடனே சிபி சொல்லுவார் அபிஷேக் வீட்டு விட்டு வெளியே ஆனார் நேரம் பொண்டாடிக்கிட்டு சாண்டி வாங்கியிருப்பாரு வீட்டில் இருக்கிற ஹவுஸ்மேட்லாம் வாய் என்னடா பேசுகிற இது கொண்டைன் கொடுக்குறியா இல்லை ஏதோ ரிவீல் பண்ணுறியா அப்படின்னு ஆமா கோவை சார்லாம் வடிவேல் போட்டு அடிக்கிற மாதிரி பறந்து பறது அப்படின்னு அடி வாங்கி பறக்கிறது பார்க்க முடியாம போச்சு மாவுலாம் தூக்கி தலைமையெல்லாம் கொட்டுவாங்களா அப்படின்னு இவரு இவரு பாட்டுக்கு என்னமோ ஒரு கவுண்டர் கொடுக்குறாரு ஆனா அந்த வீடே ஒரு மாதிரி சுவாரஸ்யமாக இருந்துச்சு அதே தான் அவருக்கு இடம்பொருள் ஏவல் தெரிஞ்சு வேற லெவலான ஒரு கண்டென்ட் கொடுப்பாரு ராஜு ஒரு மாதிரி டெக்னிக்கலா கண்டென்ட் கொடுத்தாருனா ஆனா இவர் வேற லெவலுக்கான ஒரு கண்டென்ட் கொடுப்பாரு அந்த விஷயத்தை வந்து பார்க்க அந்த விஷயத்த வந்து மிஸ்ஸிங் ஆயிருச்சு அவங்க அப்பா வரும்போது அவங்க அப்பா நிறைய தகவல் சொல்லியிருந்தார் அதே நேரத்தில் அவங்க மனைவி வரும்போது அவங்க மனைவி வந்து நிறைய கிரெடிட்ஸ் கொடுத்தாங்க ஆனால் அவங்க மனைவியோட கிரெடிட்ஸ் சிபி மனைவியோட கிரெடிட்ஸ்ல பார்க்கும்போது நிறைய இடத்துல வந்து ஒளிவு தான் அதிகமாக இருந்துச்சு அதே நேரத்துல தாமரைக்கு அவங்களுக்கு பிடிக்கதா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியல பட் தாமரை தாமரை வந்துட்டு அண்ணி அண்ணி அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு அண்ணின்னு ஒரு வார்த்தை வந்து இவன் இந்த சிபி வந்து இன்டர்நேஷன் அக்கா உனக்கு அண்ணி வரும் அப்படி இன்டர்நேஷன் பண்ணால் கூட அண்ணி என்ற ஒரு வார்த்தையை வந்து அவங்க யூஸ் பண்ணவே இல்லை அப்போ என்ன தெரியுதுன்னால் சில பேருகிட்ட நான் சொல்லணும் பட் அது வந்து உண்மையாக இருக்கணும் உண்மையாக இருக்கக்கூடாது ஒரு கொஞ்சம் போஸர் மாரி ஒரு விஷயத்த செய்யணும் அப்படி இருக்குது சிபி கிட்டே சில தகவல் கொடுத்தாங்க சிபிக்கு பொறுத்த வரையும் வெளியே நான் எப்படி தெரியிறேன் எல்லாரும் எடுத்துக்கிறாங்களா என்னோட கேரக்டர் அப்படின்னு சொல்லும்போது நல்ல வெல் பிளே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நல்ல கிரெடிட்ஸ் கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த கேம் வந்து அதோட பவுஸ் ஆகிருச்சு இருந்த போதும் இந்த வீட்டில் வந்து ஃபர்ஸ்ட் வீக் வரும்போது எல்லாரும் வந்து அவங்களோட கதைகளை சொல்றதுக்கு வாய்ப்பு கிடச்சி ஆனால் வந்த அமீரோ சஞ்சீஃபும் வந்து அவங்க கதைகளை சொல்ல ஸோ அந்த ஒரு செப்டர் கதை சொல்ல போறோம்னு சொல்லிட்டு ஒரு குட்டி கதை சொல்லிட்டா சார் அந்த தாக்குன்னு நினைக்கிறேன் அந்த கதையில வந்து சஞ்சீவ் வந்து அவரோட கருத்தை சொல்லியிருந்தார் கருத்தை சொல்ல அவரோட வரலாறு சொல்லியிருந்தார் எப்படி சஞ்சீவ் என்ற ஒரு நபர் பிக் பிக்பாஸ்க்கு எப்படி வந்தாரு அப்படின்னு சொல்ற ஒரு கருத்து இருந்துச்சு இதில் வந்து விஜய் எந்த இடத்துல வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் குள்ள பூந்தாங்க அந்த ஒரு கருத்தை சொல்லியிருந்தாரு சேம எப்படி வச்சா தான் மாஸ்தர் படத்தில் வந்து அந்த காலேஜ் சீன் வரும்போது அவரோட நபர் அவரோட நண்பர்கள் ஆறு பேர் வந்து ஆடுவாங்க நம்ம தளபதியோட ஸோ அஞ்சு பேர்லாம் தளபதி சேர்த்து அஞ்சு பேரே வந்து ஆடுவாங்க இந்த அஞ்சு பேரும் வந்து ஆதியிலேருந்து சைல்டுஹுட்லேருந்து ஒரே ஒரே ஸ்கூல் படித்த ஒரு நபர்கள் தளபதி மட்டும்தான் வந்து காலேஜில் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டார் அப்போதான் இருந்து இவங்க ஆறு பேர் வந்து ஒற்றுமையாக தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு தெளிவான ஒரு கருத்தை கொடுத்துருந்தாரு அதே நேரத்தில் அவங்க த அவங்க அக்காவோட மரணம் இவர் எப்படி படத்துக்குள்ளே வந்தார் எப்படி தருணம் என்ன செஞ்சார் அவர் பிறந்த குழந்தை ரொம்ப 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 ஜென்யினாக ரொம்ப ரொம்ப இயல்பாக ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு வாய்ஸ் வெஸாவாக எல்லாமே நல்ல ஒரு கருத்தை சொல்லியிருந்தார் சஜீப் அது ஒரு இமோஷனலாக ஒரு பிரேக் த்ரூவாக இருக்கும் ஸோ இது வரைக்கும் இப்படி போயிட்டுருக்கு இருந்தபோது இந்த இந்த வாரத்தில் ஒரு ஆறு பேர் நாமினேஷனில் இருக்கா நீங்கள் மறந்துடாதீங்க அக்ஷரா வருண் பிரியங்கா சிபி அதுக்கப்புறம் நிரு இன்னொரு ஆறு பாவனி ஸோ இந்த ஆறு பேரில் யார் தான் எவிட்டட் ஆவாங்க யார் எவைட்டட் பண்ணால் பெட்டராக இருக்கும்னு கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க உங்களை அடுத்தடுத்து நிகழ்ச்சி சந்திக்கிறேன் சீசன் பபாய் டுக்கு டப்பு கட்சிக்கு பிக் பாஸ் ஓடவும் முடியாது What are you, Goyala I' am watching you.